தேசியம் காந்திய காலகட்டம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் டூவில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் வந்து இந்த லெசன் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் டோட்டலாக நூற்றி இருபத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு கொஷின்ஸ் கேரண்டி கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ நூற்றி இருபத்தி மூணு கொஷின்ஸு நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் டேஸ் ஆண்டுகள் போராடினார் ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் இருபது ஆண்டுகள் போராடினார் அடுத்து இரண்டாவது கொஷின் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஷின்ஸாகவே டைப் பண்ணிட்டோம் சரிங்களா அதனால் டைரக்டாக நம்ம கொஷின்ஸே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இரண்டாவது கொஷின் பாருங்கள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒம்பது இந்த ஜனவரி ஒம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ அது ஒரு முக்கியமான டே ஜனவரி ஒம்பது காந்தியடிகள் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒம்பது அடுத்து மூணாவது கொஷின் காந்தியடிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை ஸோ பிறப்பு குஜராத் போர்பந்தர் ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆண்டு பார்த்திங்கன்னா அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் ரெண்டு ஸோ அக்டோபர் ரெண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது பெற்றோர் பார்த்திங்கன்னா காபா காந்தி புத்லிபாய் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா சட்டம் பயில இங்கிலாந்து சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு காந்தியடிகள் வந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ காந்தியடிகளை பற்றி கொஷின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து நான்காவது கொஷின் காந்தியடிகள் சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு காந்தியடிகள் சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ தான் பார்த்தோம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எண்பத்தெட்டுன்னு காந்தியடிகள் பார்த்திங்கன்னா சட்டம் பையில் இங்கிலாந்து சென்ற ஆண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ காந்தியடிகள் பார்த்திங்கன்னா சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சுப்பர் மூணு இயர் மூணுமே பார்த்தாச்சு அடுத்து ஐந்தாவது கொஷின் ஐந்தாவது கொஷின் காந்தி அடிகள் டர்பனில் இருந்து பிரிக்டோரியாவுக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இனவெறி காரணமாக வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட இடம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பீட்டர் மாரிட்ஸ்பர்க் காந்தியடிகள் டர்பனில் இருந்து பிரிக்டோரியாவுக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இனவெறி காரணமாக வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட இடம்தான் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஆறாவது கொஸ்டின் டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக டேஸ் பவுண்டுகளை செலுத்தினர் மூணு பவுண்டு டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக மூணு பவுண்டுகளை செலுத்தினர் அடுத்து ஏழாவது கொஷின் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகங்கள் ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது ஸோ இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்னால் டால்ஸ்டாய் ஹண்டு திஸ் லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஜான் ரஸ்கின் சட்ட மறுப்பு பார்த்தீங்கன்னா தாரோ ஸோ இதுக்கு எல்லாமே ஆங்கிலத்தில் வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் டால்ஸ்டாய் ஹண்டு திஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கின் சட்ட மறுப்பு தாரோ ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே காந்தியடிகளுக்கு பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகங்கள் அடுத்து எட்டாவது கொஷின் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் கவரப்பட்ட காந்தியடிகள் எந்தெந்த அமைப்புகளை நிறுவினார் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை பீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார் ஸோ பீனிக்ஸ் குடியிருப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டால்ஸ்டாய் பண்ணை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதாவது ரஸ்கின் அவர்களால் பெரிதும் கவரப்பட்ட காந்தியடிகள் எந்தெந்த அமைப்புகளை நிறுவினார் பீனிக்ஸ் குடியிருப்பையும் டால் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார் அடுத்து ஒன்பதாவது கொஷின் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி டேஸ் ஒப்பந்தத்தின் படி ரத்து செய்யப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்தத்தின் படி ரத்து செய்யப்பட்டது அடுத்து பத்தாவது கொஷின் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இடம் கேட்ட கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே பதினொன்று காந்தியடிகளின் வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு மாற காரணமாக இருந்த மாநிலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காந்தியடிகளின் வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு மாற காரணமாக இருந்த மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பன்னிரெண்டு காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரக போராட்டம் டிஎன்பிசியில் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சம்ரான் சத்தியாகிரகம் ஸோ இந்த போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரக போராட்டம் பார்த்திங்கன்னா சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் ஸோ முதல் மூன்று போராட்டம் இதுதான் தான் சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் முதல் போராட்டம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா இரண்டாவது போராட்டம் கேதா சத்தியகிரகம் மூன்றாவது போராட்டம் முதல் மூன்று போராட்டங்கள் அடுத்து பதிமூணு பீகாரில் உள்ள சம்ரானில் நடைபெற்ற சத்தியகிரக போராட்டம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் சம்ரானில் தீன்காதியா முறை பின்பற்றப்பட்டது தீன் தீன்காதியா அப்படின்னா சுரண்டல் அடுத்து தங்களின் நிலத்தின் இருபதில் மூணு பங்கு பகுதியில் அவரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினர் எத்தனை இருபதில் மூணு பங்கு அவுரி செடி பயிரிடப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினர் அடுத்து சம்ப்ரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா ஸோ இவர் நேம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியை கேட்டுக்கொண்டார் ஸோ கொஷின் கேட்கலாம் இப்போ சம்ரானுக்கு வந்து காந்தியை வந்து யார் வந்து வரவழைத்தது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ராஜ்குமார் சுக்லா ஸோ சம்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க பீகார் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை அடுத்த கொஷின் பார்க்கலாம் பதினாலு எந்த போராட்டத்தின் முடிவில் காந்தியடிகள் நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சம்ரான் சத்தியாகிரகம் எந்த போராட்டத்தின் முடிவில் காந்தியடிகள் வந்து நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார் சம்ரான் சத்தியாகிரகம் பதினைந்து சம்ப்ரான் சத்தியகிரக போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டவர்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை ராஜேந்திர பிரசாத் பிரஜி கிஷோர் சம்ப்ரான் சத்யகிரக போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டவர்கள் ராஜேந்திர பிரசாத் பிரஜி கிஷோர் ஸ்பெல்லிங் விஷயம் சம்ரான் சம்ப்ரான் சரிங்களா அந்த பீன்றது வந்துருச்சு சம்ப்ரான்னு எழுதிக்கோங்க அடுத்து பதினாறு சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டம் பார்த்திங்கன்னா நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ மூணு வருஷத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க காந்தியடிகளுடைய முதல் மூன்று போராட்டங்கள் பதினேழு கருப்பு சட்டம் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுத்த ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கருப்பு சட்டம் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுத்த ஆண்டு வந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அடுத்து பதினெட்டாவது கொஷின் நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரவுலட் சத்தியாகிரகம் நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம் பார்த்திங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் அடுத்து பத்தொம்போது ரவுலட் சட்டம் தீவிரமடைந்த இடங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை அமீர் லாகூர் ரவுலட் சட்டம் தீவிரமடைந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் தஸ்ரஸ் ஒன்று லாகூர் ஒன்று இருபதாவது கொஷின் ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட முக்கிய உள்ளூர் தலைவர்கள் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை டாக்டர் சைபுதீன் கிச்சிலு டாக்டர் சத்யபால் ஸோ கைது செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அமீர் வந்து கைது செய்யப்பட்டனர் ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட முக்கிய உள்ளூர் தலைவர்கள் பார்த்திங்கன்னா டாக்டர் சைபுதீன் கிச்சிலு டாக்டர் சத்யபால் அடுத்து இருபத்தி ஒன்று ஜாலியன் வாலாபாக்கில் பைசாகி என்ற சீக்கியர்களின் அறுவடை திருவிழா நாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஜாலின் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் தான் இது ஜாலின் வாலாபாக்கில் பைசாகி என்ற சீக்கியர்களின் அறுவடை திருவிழா நாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்து இருபத்தி இரண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஏன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் துப்பாக்கி சூடு நடத்திய நாள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசியில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் கேட்டிருக்காங்க ஸோ ஆண்டும் தனியாக கேட்டிருக்காங்க நாளும் பார்த்து வச்சுக்கோங்க ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்து படுகொலைக்கு காரணமானவர் யாருன்னா ஜெனரல் டயர் ஸோ அவர் தான் வந்து உத்தரவு போடுறாரு படுகொலைக்கு காரணமானவர் யார் ஜெனரல் டயர் அதிகாரப்பூர்வ அரசு தகவல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தொம்போது பேர் இறப்பு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறப்பு ஸோ நாலு பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி மூணு ரவுலர் சட்டத்திற்கு எதிராக திருப்பிக் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் டிஎன்பிசியில் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா வீர திருமகன் அதாவது நைட்வுட் பட்டம் ஸோ அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா கெய்ஸர் இ ஹிந்து அப்படின்ற பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ரவுலட் சட்டத்திற்கு எதிராக திருப்பிக் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா நைட்வுட் பட்டம் ஒன்று அது கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் கெய்ஸர் இ இந்து மகாத்மா காந்தி இருபத்தி நான்கு முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ முதலாவது உலக போர் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முடிவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஐந்தாவது கொஷின் இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபாவை ஆதரிக்கத் தொடங்கப்பட்ட இயக்கம் ஏன்சர் பார்த்திங்கன்னா கிளாபத் இயக்கம் இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபாவை ஆதரிக்க தொடங்கப்பட்ட இயக்கம் பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்கம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் கொஷின் கேட்டிருக்காங்க உலக முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க கலிபா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தாறு கிளாபத் இயக்கம் டேஸ் தலைமையில் நடந்தது ஹேன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி சரியானவை மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி ஸோ இவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் கிளாபத் இயக்கம் வந்து நடந்தது அடுத்து இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்கம் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்னால் காந்தியடிகள் இருபத்தி எட்டு காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிளாபத் இயக்கம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது ஹேன்சர் பார்த்திங்கன்னா அலகாபாத் மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒம்பது காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிளாபத் இயக்கம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது அலகாபாத் மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒம்பது இருபத்தி ஒன்பதாவது கொஷின் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று ஒத்துழை அமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று அடுத்து முப்பதாவது கொஷின் அல்லாஹி அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சவுகத் அலியின் யோசனையை ஆதரித்தவர் ஏன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஹல்லாகி அக்பர் வந்தே மாதிரம் இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியின் யோசனையை ஆதரித்தவர் வந்து காந்தியடிகள் அடுத்து முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் தேசியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது ஹேன்சர் பார்த்திங்கன்னா கல்கத்தா ஸோ முக்கியமான கொஷின் இப்போ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எந்த மாநாட்டில் அனுமதி வழங்கியது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஸோ கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் சேலம் விஜயராகவாச்சாரியின் தலைமையில் தேசியில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஸோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எதுன்னு கூட கொஷின் கேட்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஸோ காங்கிரஸ் கட்சி அனுமதி அளித்த மாநாடு பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு பார்த்திங்கன்னா நாக்பூர் மாநாடு அடுத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் தேசில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் ஆன்சர் பார்த்திங்கன்னா பர்த்தோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் பர்த்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் ஸோ வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஸோ இது ஒரு இது ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று புக்கில் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து உத்திரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் அருகே சௌரிசௌரா என்ற கிராமத்தில் இருபத்தி இரண்டு காவலர்கள் கொல்லப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து உத்திரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் அருகே சௌரி சௌரா என்ற கிராமத்தில் இருபத்தி இரண்டு காவலர்கள் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஐந்து ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பாதியிலே வந்து நிறுத்திடுறாரு ஸோ நிறுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினொன்று இப்போ டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சௌரி சௌரா கிராமம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க உத்தரப்பிரதேசம் ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் சௌரி சௌரா கிராமம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுப்பட்டது அவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க மாற்றத்தை விரும்புவோர்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு சிஆர் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீம் ரெண்டு டீமாக பிரிஞ்சது மாற்றத்தை விரும்புவோர்கள் பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு சிஆர் தாஸ் வந்து அதில் இருந்தாங்க மாற்றத்தை விரும்பாதவர்கள் பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் சி ராஜாஜி ஸோ இந்த டீமில் இவங்க வந்து இருந்தாங்க ஸோ அதில் இருந்தால் முக்கியமானவர்களை வந்து கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுப்பட்டது மாற்றத்தை விரும்புவவர்கள் ஒன்று மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஒன்று முப்பத்தி ஏழு மோதிலால் நேருவும் தாஸும் சுயராட்சிய கட்சியை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று மோதிலால் நேருவும் தாஸும் சுயராட்சிய கட்சியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று முப்பத்தி எட்டு தாஸ் டேஸில் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சியா தாஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது அவர் இறந்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து முப்பத்தி ஒம்பது சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவைகளில் இருந்து விலகி கொண்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவைகளில் இருந்து விலகி கொண்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நாற்பதாவது கொஷின் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த ஆட்சி பார்த்திங்கன்னா இரண்டு துறைகள் வந்து இருந்துச்சு ஒன்று ஒதுக்கப்பட்ட துறைகள் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள் ஸோ ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று ஒதுக்கப்பட்ட துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தன அதிலிருந்த முக்கிய துறைகள் ஹேங்ஸர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை நிதித்துறை பாதுகாப்புத்துறை காவல்துறை நீதித்துறை நில வருவாய் நீர்ப்பாசனம் ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து ஆங்கிலேயர் வசம் வந்து இருந்துச்சு அதில் இருந்த முக்கியமான துறைகள் பார்த்திங்கன்னா நிதித்துறை பாதுகாப்புத்துறை காவல்துறை நீதித்துறை நில வருவாய் நீர்ப்பாசனம் கொஷின் கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து நாற்பத்தி இரண்டு மாற்றப்பட்ட துறைகள் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன அவற்றில் இருந்த முக்கிய துறைகள் ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொது பணி வேளாண்மை வனங்கள் மீன்வளத்துறை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட துறையிலிருந்த இருந்த முக்கியமான துறைகள் இது வந்து இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாகாணங்களில் சுய ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதே மாதிரி மாகாணங்களில் ஆட்சி ஒழிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கொஷின் கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இதயங்களை ஈர்க்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஓரு நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களின் இதயங்களை ஈர்க்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஓரு நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் வந்து காந்தியடிகள் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஐந்து சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு சைமன் குழு அமைக்கப்பட்டாண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ஸோ எட்டு எட்டு எட்டுன்னு எது கொடுத்துருக்கேன்னா அந்த எட்டு அந்த டேட் வந்து நியாயம் அதுக்காக எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ஸோ ஏழு உறுப்பினர்கள் வந்து இந்த சைமன் குழுவில் வந்து ஏழு உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அமைச்சரவை தூது குழுவில் தான் பார்த்தீங்கன்னா மூன்று உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க சைமன் குழுவில் பார்த்தீங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் நாற்பத்தி ஆறு சைமன் குழு போராட்டத்தில் தாக்குதலில் காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தவர் லாலா லஜுபதி ராய் சைமன் குழு போராட்டத்தில் கடுமையான தாக்குதலில் காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தவர் யார்னா லாலா லஜுபதி ராய் நாற்பத்தி ஏழு அரசியல் சாசன வரைவு திட்டம் வகுக்க தேஸ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது ஹேன்சர் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அரசியல் சாசன வரைவு திட்டம் அமைக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது அடுத்து நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ அதாவது அரசியல் சாசன வரைவு திட்டம் அமைக்க பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்க அமைச்ச பின்னாடி அவர் வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாரு அதுதான் ஸோ நேரு அறிக்கை நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து நாற்பத்தி ஒம்பது முஸ்லீம்களுக்கு தனி நாடு என வலியுறுத்தியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு என வலியுறுத்தியவர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா ஐம்பது முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்ட மாநாடு ஆன்சர் பார்த்திங்கன்னா லாகூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்ட மாநாடு பார்த்திங்கன்னா லாகூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து நடைபெற்றது இதற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸோ மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இருக்காங்க மோதிலால் நேரு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரோட அப்பா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் ஜவஹர்லால் நேரு ஐம்பத்தி ஒன்று லாகூர் மாநாட்டின் தீர்மானத்தின்படி முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் லாகூர் மாநாட்டின் தீர்மானத்தின் படி முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஐம்பத்தி இரண்டு காந்தியடிகள் தண்டு யாத்திரை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு காந்தியடிகள் தண்டி யாத்திரை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு தண்டி யாத்திரை பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு எழுபத்தி எட்டு தொண்டர்களுடன் எழுபத்தி எட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க எழுவத்தி எட்டு எழுபத்தி எட்டு தொண்டர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை வந்து தொடங்கிறார் அடுத்து தண்டி கடற்கரையை அடை அடைந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்து வச்சுக்கோங்க டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் பன்னிரெண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் அஞ்சில் வந்து தண்டி கடற்கரையை வந்து காந்தியடிகளை வந்து அடைகிறாரு அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் காந்தி அறுபத்தி ஓராவது வயதில் இருபத்தி நான்கு நாட்களில் இரநூத்தி நாற்பத்தி ஓரு மைல் தொலைவு நடந்து சென்று தண்டி கடற்கரையை அடைந்தார் எத்தனாவது வயதில் அறுபத்தி ஓராவது வயதில் இருபத்தி நாலு நாட்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் ஸோ நடந்து போயிருக்காரு அறுபத்தோராவது வயதில் அடுத்து அடுத்த நாள் காலை அதாவது ஏப்ரல் அஞ்சு போயிட்டார் ஏப்ரல் ஆறாம் தேதி காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார் ஸோ எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை அடுத்த ஐம்பத்தி நான்கு தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை டேஸ் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜாஜி தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது ஐம்பத்தி ஐந்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கான் அப்துல் காபர் கான் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்னால் கான் அப்துல் காபர் கான் இவரை வந்து எல்லை காந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க எல்லை காந்தி ஐம்பத்தாறு செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கான் அப்துல் காபர்கான் செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடைக்கீட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் கான் அப்துல் காபர் கான் ஐம்பத்தி ஏழு ஆங்கிலேயர்கள் தேசம் ஆண்டு முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க கொஷின் கேட்கலாம் ஸோ முதலாவது வன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து ஐம்பத்தி எட்டு தேசாம் ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது ஏன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை வந்து அரசிடம் இருந்தது ஸோ இந்திய வனங்கள் சட்டம் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது ரம்பாவில் வனவாசிகளின் நலனுக்காக போராடியவர் கொஷின் கேட்கலாம் ஏன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அல்லூரி சீதாராமராஜி ரம்பாவில் வனவாசிகளின் நலனுக்காக போராடியவர் யார் அல்லூரி சீதாராமராஜி அறுபதாவது கொஷின் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரவாடா சிறை உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் பேர் வந்து அந்த டைமில் வந்து கைது பண்ணாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து அறுபத்தி ஒன்று முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் எந்த மாதம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க நவம்பர் மாதம் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் அறுபத்தி இரண்டு காந்தியீர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சு காந்தியீர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சு அறுபத்தி மூணு இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு இந்த மூன்று வட்டமேசை மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று ஸோ தொடர்ந்து மூணு வருஷம் மூன்று வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றது அறுபத்தி நான்கு காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு ஹேன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு பார்த்திங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் பார்த்திங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு இந்த ரெண்டு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார் அவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இரட்டைமலை சீனிவாசன் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவரை பற்றி ஸோ இதெல்லாம் கொஷின் வந்து இந்த இரட்டைமலை சீனிவாசனை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க அவர் வந்து எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து கேட்டிருக்காங்க காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த லெசனே ரொம்ப முக்கியமான லெசன் கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு கொஷின் இந்த ஒரே லெசன்லேருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அறுபத்தைந்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் முதல் வட்டமேசை மாநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு இரண்டாவது வட்டமேசை மாநாடு இது மூன்றாவது ஒட்டமேசை மாநாடு ஸோ மூணுமே ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க அறுபத்தாறு ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்த நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்து ஸோ வருஷம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு வகுப்பு வாரி ஒதுக்கீடு வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு அல்லது அறிவித்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்கலாம் ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்து அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டதற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டதற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடங்கியவர் யார்னா காந்தியடிகள் அறுபத்தி எட்டு பூனா ஒப்பந்தத்தின்படி ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுபத்தி ஒன்றிலிருந்து தேசாக அதிகரிக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி எட்டு பூனா ஒப்பந்தத்தின்படி ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுவத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து அறுபத்தொம்போது பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் இடையே போடப்பட்டது ஹேன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அடுத்து எழுபதாவது கொஷின் அரிஜினர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாராபட்சங்களை முழுமையாக அகற்றுவதற்காக பணியாற்றத் தொடங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இந்த அரிஜினர் சேவக் சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க காந்தியடிகள் அரிஜினர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாராபட்சங்களை முழுமையாக அகற்றுவதற்காக பணியாற்ற தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் எழுபத்தி ஒன்று கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்ட நாள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜனவரி எட்டு கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எழுவத்தி இரண்டாவது கொஷின் இந்திய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் டேசில் நிறுவப்பட்டது இந்திய பொது உடைமை கட்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்திய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டேஸில் நிறுவப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கானில் வந்து நிறுவப்பட்டது ஸோ எந்த வருஷன்றது பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கானில் வந்து தொடங்கப்பட்டது இது கம்யூனிஸ்ட் கட்சி எழுவத்தி மூணு கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன உறுப்பினர்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சார்யா கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சார்யா ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கானில் வந்து நிறுவப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்து எபத்தி நான்கு கான்பூர் சதி திட்ட வழக்கு ஸோ எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கான்பூர் சதி திட்ட வழக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த கொஷின் எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டேஸில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்பூர் ஸோ அதற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா எம் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது தலைமை வகித்தவர் வந்து எம் சிங்காரவேலர் எழுவத்தாறாவது கொஷின் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து எழுபத்தி ஏழு மீரட் சதி திட்ட வழக்கு ஸோ எந்த வருஷமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது மீரட் சதித்திட்ட வழக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது எழுவத்தி எட்டு காலனிய ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் டேஸில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்பூர் காலனிய ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய குடியரசு இராணுவம் கான்பூர் இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எழுவத்தொம்பது லக்னோ அருகே காகோரி கொள்ளை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து லக்னோ அருகே காகோரி கொலை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து எண்பது காகோரி கொலையில் ஈடுபட்டவர்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை ஆப்ஷன் ஏ பாருங்க ராம் பிரசாத் அஸ் பாகுல்லா காகோரி கொலையில் ஈடுபட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் அஸ் பாகுல்லா ஸோ காகோரி கொலை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பஞ்சாப்பில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தவர்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை பகத்சிங் சுக்தேவ் பஞ்சாப்பில் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைத்தவர்கள் பார்த்திங்கன்னா பகத்சிங் சுக்தேவ் இந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தோட பெயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எண்பத்தி இரண்டு லாலா லஜுபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடி நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சாண்டர்ஸ் லாலா லஜுபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடி நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி ஆன்சர் பார்த்திங்கன்னா சாண்டர்ஸ் நடத்திய அப்படின்னு மாற்றிக்கோங்க எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு ஒன்றை வீசியவர்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை பகத்சிங் பிகே தத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நான் வச்சுக்கோங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு ஒன்றை வீசியவர்கள் பார்த்தீங்கன்னா பகத்சிங் பிகே தத்து ஸோ இதனுடைய முக்கியமான முழக்கம் பார்த்திங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க எங்களுடைய முக்கியமான முழக்கம் எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் சிட்டாகாங் ஆயுத ஆயுதக்கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் ஹேன்சர் பார்த்திங்கன்னா சூர்யா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் சிட்டாகாங் ஆயுத ஆயுதக்கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் யார் சூர்யா சென் எண்பத்தி ஐந்து பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தடை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை ஜெயப்பிரகாஷ் நாராயண் ஆச்சார்யா நரேந்திர தேவ் மினிமசாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் சோசியலிஸ்ட கட்சியை உருவாக்கியவர்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயண் ஆச்சார்யா நரேந்திர தேவ் மினிமசாணி ஸோ காங்கிரஸ் சோசியலிஸ்ட கட்சி அல்லது காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும்போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் இதை சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் ஸோ கரெக்டாக சொல்லியிருக்காரு எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏபி சரியானவை மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரம் வந்து வழங்கப்பட்ட சட்டம் தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து மத்தியில் இரட்டையாட்சி அதிகாரம் வந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் ஸோ மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரம் வழங்கியது எந்த சட்டம் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டது எந்த சட்டத்தின் மூலம் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அடுத்து எண்பத்தொம்போது எந்த இந்திய அரசாங்க சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஷின் கொஷின் கேட்கலாம் ஆன்சர் தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து எந்த இந்திய அரசாங்க சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷம் இந்திய அரசாங்க சட்டத்தின் படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது தொண்ணூறு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கி சரியானவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்டு ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்டு ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றது அடுத்து சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட எட்டு மாகாணங்களில் ஆட்சி அமைத்தது ஸோ ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்துட்டு மொத்தமாக எட்டு மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைத்தது அடுத்து தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் வந்து முகமது அலி ஜின்னா தொண்ணூற்றி இரண்டு முகமது அலி ஜின்னா தனி நாடு வேண்டும் என்று வலியுறுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முகமது அலி ஜின்னா தனி நாடு வேண்டும் என்று வலியுறுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி காங்கிரஸ் தலைவர் ஆனவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி காங்கிரஸ் தலைவரானவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது காந்தியடிகளுடைய வேட்பாளரை தோக்கடித்தவர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் கொஷின் கேட்கலாம் அடுத்து தொண்ணூற்றி நாலு பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் ஹேன்சர் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஸோ கரெக்டான செக் பண்ணிக்கோங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அது கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஸோ புக்கில் கொடுக்கல அடுத்து தொண்ணூற்றி மக்களின் போர் என்று பொது உடைமைவாதிகள் எந்த போரை அழைத்தனர் ஹேண்ட்ஸர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் மக்களின் போர் என்று பொது உடைமைவாதிகள் எந்த போரை அழைத்தனர் இரண்டாம் உலக போர் தொண்ணூற்றி ஆறு பொதுடைமை கட்சி மீதான தடை விலகிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தடை விதிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தடை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ரஸ்மத் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் எந்தெந்த மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை பஞ்சாப் காஷ்மீர் வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து மற்றும் பலுசிஸ்தான் ஸோ இந்த ப்ளேஸெல்லாம் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினார் யார் ரஸ்மத் அலி இந்த பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரஸ்மத் அலி தான் அடுத்து தொண்ணூற்றி எட்டு முஸ்லீம்களுக்கு நாடு வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பிரசாரம் செய்ய ஆரம்பித்தவர் ஹேன்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் முஸ்லீம்களுக்கு நாடு வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பிரசாரம் செய்ய ஆரம்பித்தவர் பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாம் உலக போரில் இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்கு ஒரு சலுகையை அறிவித்த அரச பிரதிநிதி பார்த்தீங்கன்னா கோ பிரபு இரண்டாம் உலக போரில் இந்திரர்களின் ஆதரவை பெறுவதற்கு ஒரு சலுகையை அறிவித்த அரச பிரதிநிதி பார்த்திங்கன்னா லின்லித் பிரபு ஸோ ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க லின்லித் பிரபு அடுத்து நூறாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் பதினேழாம் நாள் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவர் ஹேன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வினோபா பாவே ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் டிஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் பதினேழாம் நாள் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவர் வந்து வினோபா பாவே நூற்றி ஒன்று கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பிய நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு நூற்றி இரண்டு கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என வர்ணித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என வர்ணித்தவர் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் நூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் தேஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஹேன்சர் பார்த்தீங்கன்னா பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் பம்பாய் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து இந்த மாநாட்டில் தான் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ டேட் ஆஃப்ட் நாங்கள் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பம்பாய் மாநாடு வந்து எந்த மாநாடு பம்பாய் மாநாடு வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நூற்றி நான்கு நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தைக்கான உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் ஸோ அந்த வெள்ளையினே வெளியேறு அந்த தீர்மானம் இயற்றப்பட்ட மாநாட்டில் சொன்னப்பட்ட ஒரு கருத்து தான் இது நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தைக்கான உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் வந்து காந்தியடிகள் நூற்றி ஐந்து காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார் உஷா மேத்தா நூற்றி ஆறு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி மாதம் எத்தனை நாட்களுக்கான உண்ணாவிரதத்தை சிறையில் தொடங்கினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஓரு நாட்கள் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி மாதம் எத்தனை நாட்களுக்கான உண்ணாவிரதத்தை சிறையில் தொடங்கினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஓரு நாட்கள் நூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுபாஷ் சந்திர போஸ் தனது இல்லத்தில் இருந்து மார்வேடம் அணிந்து தப்பித்து டேஸ் சென்றடைந்தார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்திலிருந்து மாறுவேடம் அணிந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார் நூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி மாதம் சுபாஷ் சந்திரபோஸ் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக டேஸ் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி மாதம் சுபாஷ் சந்திர போஸ் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் நூற்றி ஒம்பது இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவிலிருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோகன் சிங் ஸோ இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார் ஜெனரல் மோகன் சிங் ஸோ ஆசாத் இந்து பாட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த பேரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி பத்து இந்திய தேசிய இராணுவத்தின் மூன்று படைப்பிரிவுகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை காந்தி பிரிகேட் நேரு பிரிகேட் ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட் ஸோ மூன்று பிரிவு காந்தி நேரு ராணி லக்ஷ்மிபாய் பிரிவுன்னு சொல்லிட்டு மூன்று பிரிவு வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து இருந்தது நூற்றி பதினொன்று சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார் ஆன்சர் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார் சிங்கப்பூரில் வந்து நிறுவினார் நூற்றி பன்னிரெண்டு டெல்லி சாலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சாலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் நூற்றி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டேஸில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர் வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பம்பாய் எந்த இடத்துல பம்பாயில் அடுத்து நூற்றி பதினாலு வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் பதினாலு ஸோ ஜூன் பதினாலு ஜூன் பதினாலுன்னு எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் ஜூன் பதினாலு வருஷம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து நூற்றி பதினைந்து பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று டேஸ் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா கிளமன் அட்லி பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று கிளெமன் அட்லி பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார் நூற்றி பதினாறு அமைச்சரவை தூதுக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் ஹேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை பெத்திக் லாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸு ஸோ அமைச்சரவை தூத்துக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் மூணு உறுப்பினர்கள் சைமன் குழுவில் பார்த்தீங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் நூற்றி பதினேழு நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட் பதினாறு நூற்றி பதினெட்டு கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு ஏன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் மாதம் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது அடுத்து முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணைந்தது ஸோ செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது அக்டோபர் மாதம் முஸ்லீம் லீக் வந்து இணைந்தது இது இந்த இடைக்கால அரசில் அடுத்து முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதி லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதி லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை நூற்றி பத்தொம்போது மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மூணு மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மூணு இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் நாள் திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஜூன் மூன்றாம் நாள் திட்டம் அப்படின்னு கூட இன்னொரு பெயருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி இருபது இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராட் கிளி பிரவுன் தலைமையில் அமைக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் பார்த்திங்கன்னா ராட் கிளி பிரவுன் தலைமையில் அமைக்கப்பட்டது இந்த துராந்த் கோடு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையே உள்ள அந்த எல்லை தான் பார்த்திங்கன்னா துராந்த் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க மக்மோகன் கோடு பார்த்திங்கன்னா இந்தியா சீனா இந்த சிக்கன் நெக் பார்த்திங்கன்னா இந்தியா வங்காளதேசம் ஸோ நாலுமே பார்த்து வச்சுக்கோங்க இந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா அதிகமான எல்லை அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்திங்கன்னா பா வங்காளதேசம் சரிங்களா அதிகமான எல்லையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் குறைந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் நம்ம வந்து ஜாகிரப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி இருபத்தொன்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு நூற்றி இருபத்தி இரண்டு பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரஸ்மத் அலி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் ரஸ்மத் அலி நூற்றி இருபத்தி மூணாவது கொஷின் கடைசி கொஷின் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு நாலு கொஷின் இருக்கும் அதாவது கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஷின் இருக்கும் அந்த நாலு கொஷின் தான் இந்த லெசன்லேருந்து நம்ம வந்து டைப் பண்ணல அந்த நாலு கொஷின் புக்கில் பார்த்துக்கோங்க ப்ளஸ் இந்த நூற்றி இருபத்தி மூணு கொஷின் இது மட்டும் படித்தா போதும் இந்த லெசனுக்கு போதும் புக்கில் ஒரு டைம் படிச்சுட்டு வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க அல்லது வீடியோ பார்த்துட்டு புக்கில் படிச்சுக்கோங்க எப்படி பண்ணாலும் சரி ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் புக்கில் படிங்க மொதல் சரிங்களா நூற்றி இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார் ஹேன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நவகாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார் ஆன்சர் வந்து நவகாலி ஸோ டோட்டலாக நூற்றி இருபத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மேக்சிமம் கொஷின்ஸ் வந்து எடுத்தாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஸோ அது லெசன் படிக்கிறவங்களுக்கு அது தெளி தெளிவாக வந்து புரியும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ